கடந்த இரு தினங்களுக்கு முன்பாக நடிகரும் மருத்துவருமான சேதுராமன் திடீரென மாரடைப்பால் உயிரிழந்த சம்பவமானது திரைத்துறை பிரபலங்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது தமிழில் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வெளியான கண்ணா லட்டு தின்ன ஆசையா என்ற படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமானவர்தான் சேதுராமன் சந்தானத்தின் நெருங்கிய நண்பரான இவர் சந்தானத்தின் மூலம் திரைப்படத்தில் நடிகராகவும் அறிமுகமானார் கண்ணா தின்ன ஆசையா படத்திற்கு பின்னர் வாலிபராஜா சக்கப்போடு ராஜா பிப்டி பிப்டி போன்ற படங்களிலும் கதாநாயகனாகவும் துணை கதாபாத்திரத்திலும் நடித்துள்ளார் சேதுராமன் நடிகரும் மருத்துவமான சேதுராமன் கடந்த வியாழக்கிழமை மார்ச் இருபத்தாறு இரவு எட்டு நாற்பத்தைந்து மணிக்கு மாடேபால் காலமாகியுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி உமா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு சகனா என்ற பெண் குழந்தையும் இருக்கிறது மேலும் சேதுராமனுக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதுகெலும்பில் ஒரு அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது சரும நிபுணரான சேதுராமன் வெறும் மருத்துவராக மட்டுமல்லாமல் அடிக்கடி மக்களுக்கு தேவையான சில மருத்துவ அறிவுரைகளையும் வழங்கியிருக்கிறார் இவரது சமூக வலைத்தள பக்கத்தில் மக்களுக்கு பயனுள்ள பல்வேறு மருத்துவ குறிப்புகளையும் அறிவுரைகளையும் வழங்கியிருக்கிறார் சேதுராமனின் இறப்பிற்கு பல்வேறு திரைத்துறை நண்பர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் மேலும் சேதுராமனின் நண்பரான சந்தானம் சேதுவின் இறுதி சடங்கில் கலந்து கொண்டு சேதுராமனின் உடலை உடலை தூக்கிச் சென்றார் மேலும் சேதுராமனின் இறப்பு குறித்து பிரபல மருத்துவரும் சேதுராமனின் நண்பருமான அஸ்வின் விஜய் பதிவு ஒன்றை செய்துள்ளார் அதில் இதுதான் நாங்கள் இறுதியாக எடுத்துக்கொண்ட புகைப்படம் நான் இன்னும் சில புகைப்படங்களை எடுத்திருக்க வேண்டும் இதுவரை எனது பிறந்த நாளை நான் ஒருபோதும் ஊடகங்களில் வெளி உலகத்திற்கு அறிவித்தது இல்லை ஆனால் மார்ச் இருபத்தாறு தான் என்னுடைய பிறந்தநாள் அந்த நாள் என்னுடைய நண்பன் என்னை விட்டுச் சென்ற நாளாக வலிமிகுந்த நாளாக மாறிவிட்டது என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் எனது பிறந்த நாளில் நான் முதலில் பதிலளித்த முதல் தொலைபேசி அழைப்பும் சேதுராமனுடையதுதான் மேலும் அவன் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கும் போது மச்சான் கொரோனா காரணமாக ஊரடங்கு அமலில் இருப்பதால் இந்த வருடம் வெட்டுவதற்கென்றும் பிரெட்டு மட்டுமே இருக்கிறது என்று நகைச்சுவையாக கூறினான் ஆனால் அதுவே கடைசி அழைப்பாக இருக்கும் என்பதை நான் அப்போது உணரவில்லை இனிவர இருக்கும் ஒவ்வொரு மார்ச் இருபத்தாறும் எவ்வாறு இருக்கும் என்பதை கற்பனை செய்து பார்க்கின்றேன் என்று உருக்கத்துடன் பதிவிட்டுள்ளார் அஸ்வின் விஜய்